வணக்கம் நேர்லி டாக்டர் எஸ் ஸ்ரீவதிஸ் ப்ளாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி அனைத்து தோல் நோய்களையும் போக்கக்கூடிய அற்புத மூலிகையான பூவரசமரத்தின் மருத்துவ குணங்களையும் அதை பயன்படுத்தி தோல் நோய்களை எவ்வாறு குணமாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் தெஸ்பீசியா பாப்புலினியா இது மால்வேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இந்த மரமானது கிராமப்புறங்களில் தோட்டங்கள் வீடுகள் சாலை ஓரங்கள் பூங்காக்கள் ஆகியவற்றில் வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மர வகையாகும் இதனுடைய இலைகள் வந்து இருதய வடிவிலே இருக்கும் இதன் மலர்கள் வெளிர் மஞ்சள் நிறத்திலும் மற்றும் பிங்க் கலர்லேயும் கொண்டிருக்கும் இதனுடைய காய்கள் வந்து உருண்டையாக இருக்கும் அதன் உள்ளே விதைகள் காணப்படும் இந்த பூவரசு மரத்தின் காய்களை உடைத்தால் மஞ்சள் நிறத்தில் பால் போன்ற திரவம் வரும் அதை எடுத்து தோல் நோய்களுக்கு வந்து தடவுனா தோல் நோய்கள் எல்லாமே சரியாகும் தோல் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும் தன்மையை கொண்டது இந்த மஞ்சள் நிறை பாலை வந்து உடலில் எந்த இடத்துல தோல் நோய் இருக்கோ அந்த இடத்துல தடவலாம் பொதுவாக கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் வளையம் நம்ம கழுத்தில் வந்து செயின் போட்டதுனால் ஏற்படக்கூடிய அந்த கருப்பு நிறம் அப்புறம் வில்லேஜ்லலாம் வந்து முகத்தில் கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து முகத்தில் மங்கு விழுந்திருக்கு அப்படின்பாங்க அந்த மங்கு படை பத்து சொறி சிறங்கு பூச்சி கடித்ததனால் உண்டாகும் அரிப்பு தோளில் உண்டாகும் அலர்ஜி விஷகடிகள் அடிப்பட்ட காயங்கள் ஆகியவற்றுக்கு தடவி வந்தால் விரைவில் குணமாகும் நூறு வருடங்களுக்கு மேலான பூவரசமரத்தின் வேர் வந்து தொழு நோயை குணமாக்கும் தன்மை கொண்டது பூவரசமரத்தின் பட்டையை சிறிதளவு எடுத்து அரைத்து அதில் சாறு பிழிந்து அந்த சாற்றினை வாயினுள் வைத்து கொப்பளித்து வந்தால் உதடு மற்றும் வாயில் இருக்கக்கூடிய வெண் புள்ளி நோய் குணமாகும் அதை கொப்பளிச்சு தான் துப்பிடணும் அதை வந்து அப்படியே அந்த சாரை மிழுங்கிடக்கூடாது அப்படி மிழுங்கினா வயிற்றுப்போக்கு ஏற்படும் பூவரசு மரத்தின் பழுத்த இலையை உலர்த்தி அதை கருக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து பூசினால் சொறி சிறங்கு தோல் அரிப்பு கரப்ப நோய் ஆகியவை சரியாகும் இந்த மரத்தின் இலைகளை வந்து அரைத்து அதை நல்லா கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் போட்டு வதக்கி அதை வந்து மூட்டு வீக்கம் மற்றும் உடலில் எங்கு வீக்கங்கள் காணப்பட்டாலும் அதை வச்சு கட்டினா அந்த வீக்கங்கள் எல்லாமே சரியாகும் இந்த பூவரசு மரத்தின் இலைகளில் வந்து சிறிதளவு பறித்து கொஞ்சம் விளக்கெண்ணெயில் போட்டு அதை தைல மாதிரி காய்ச்சி வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து உடலில் பூசணுன்னா வீக்கங்கள் எங்காவது இருந்தாலும் அந்த வீக்கங்கள் சரியாகும் மூட்டு வீக்கம் கால் வீக்கம் எல்லாற்றுக்கும் தடவலாம் இதனுடைய மலர்கள் இலைகள் வில்வ இலைகள் ஞாயிறு இலைகள் ஆகியவற்றில் சம அளவு எடுத்து காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியை வந்து தோல் நோய்கள் உள்ளவர்கள் பூசி குளித்து வந்தால் தோல் நோய்கள் அனைத்தும் சரியாகும் சருமம் பொலிவு பெறும் இந்த மரம் வந்து ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் இந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை அல்லது ஒரு பெரிய குச்சியை வந்து வெட்டி எடுத்துட்டு வந்து நட்டு வச்சேன்னா போதும் அது நல்லா தழைஞ்சி பெரிய மரம் மாதிரி வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வழமுடன்